உயிரிலும் ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரனின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம அந்த விருச்சிக ராசியை பத்தி நிறைய பேசியிருக்கோம், நல்ல விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க என்ன வேண்டுதல் பண்ணணும் அப்படின்னு நான் இன்னைக்கு சொல்லலாம்னு பாக்குறேன். என்னன்னா, விருச்சிக ராசிக்கு முருகனைத்தான் நம்ம சொல்றோம். நிறைய பேர் வந்து எங்களுக்கு என்ன பரிகாரம் பண்ணா சரியாகும், இந்த விருச்சிக ராசியினுடைய கஷ்டங்களை குறைப்பதற்கான ஒரு எளிமையான வழிகள் தான் என்ன இருக்கு, அப்ப எது மூலமா நம்மளுடைய பிரச்சனைகளையும் பொருளாதார வளர்ச்சியையும் ஏற்படுத்த முடியும், அதுக்கு ஏதாவது ஒரு சிம்பிளான வழிகள் இருக்கா அப்படின்னு நிறைய கேட்கிறாங்க. நிறைய சொல்லிட்டோம், நிறைய ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய இதை பத்தி சொல்லியிருக்கோம். இருந்தாலும் மீண்டும் ஒரு தடவை நான் இதை சொல்றேன், விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு இதை வந்து நீங்க நம்ம மனசுல நம்ம ஏத்திக்கலாம். இப்ப நம்ம விருச்சிக ராசியில பிறந்திருக்கோம், நமக்கு இந்த பரிகாரம் மூலமா சரியாகுமா, அந்த பரிகாரம் மூலமா சரியாகுமா, வாழ்க்கை பிரச்சனை இருக்கு, பொருளாதார பிரச்சனை இருக்கு, மனசளவுல பாதிப்புகள் இருக்கு, என்ன செய்யலானே தோண மாட்டேங்குது, இப்படி நிறைய கேள்விகள் இருக்கு. அதை நான் மறக்கல. இதுக்கெல்லாம் ஒரே வழி, ஒரே தீர்வு என்னன்னா முருகன் தாங்க. எந்த முருகனை கும்பிட்டா அந்த திருச்செந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல வரேன். எந்த முருகனை கும்பிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலேன்னு கேட்டீங்கன்னா, அற்புதமான ஒரு ஆற்றலை பெற்ற, மிகப்பெரிய அருளை பெற்ற, அவரை பத்தி பேசும்போதே உடம்பெல்லாம் சிலுக்குது, அற்புதமான கடவுள் திருச்செந்தூர்ல உள்ள செந்திலாண்டவன் முருகப்பெருமான், அவரை போய் முன்னாடி பார்த்தாலே நம்ம உடம்பு அப்படியே ஒரு வைப்ரேஷன் வரும். இது யாருக்கு ரொம்ப 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 முக்கியம், காலபுருஷ தத்துவப்படி மேஷத்துக்கும் விருச்சிகத்துக்கும் ரொம்ப முக்கியம். மேஷ ராசியில பிறந்திருந்தாலும் சரி, விருச்சிக ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, திருச்செந்தூர் முருகனை ஒரு தடவை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுக்கான வழிகள் பிறந்துடும். அப்ப நமக்கு ஒரு நல்ல வழிகளை காட்டுகிற போது தொடர்ந்து அந்த முருகனை தரிசனம் பண்ணக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். அடிக்கடி நமக்கு எப்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கோ அப்பெல்லாம் திருச்செந்தூர் முருகனை போய் பார்த்துட்டு வந்துருவோம். நீங்க அந்த திருச்செந்தூர் முருகனுடைய கடல்ல விழுந்துட்டு அதுக்கப்புறம் அந்த நாளி கிணறுலையும் அந்த தண்ணியை தூக்கி ஊத்தி குளிச்சுட்டு அந்த தெற்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த சித்தர்கள் சமாதிகள்லாம் இருக்கு இல்லையா, அந்த முருகனை கட்டின சுவாமிகள் மௌன சுவாமிகள் நிறைய இருப்பாங்க, முருகன் கோவிலை கட்டினவங்களே அவங்க தான். அந்த இடங்கள்ல போய் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகனை வழிபாடு பண்ணுங்க. முருகனை வழிபாடு பண்ணி வள்ளி தெய்வானையும் சரி, அங்க இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியும் சரி, இந்த வழிபாடு பண்ணிட்டாலே இந்த விருச்சிக ராசிக்கு பெருவாரியான பிரச்சனை குறையும். அதை நான் கண்கூடானக பார்த்த உண்மை. எல்லா ராசிகளுக்கும் நல்ல தன்மையை பெற்றவர் தான் முருகப்பெருமான், அவருடைய அருள் இருந்தா சிறப்பா இருக்கும். விருச்சிகத்துக்கு இன்னும் மெருகூட்டக்கூடிய வாய்ப்பை தரக்கூடியவர் தான் திருச்செந்தூர் முருகன். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, முருகனை நினைச்சு ஒரு உண்டியல் முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன் சொல்றேன்னா, இந்த விருச்சிகத்துக்கு கால புருஷனுக்கு இரண்டாம் இடம் தனம் வாக்கு கல்வி குடும்பம், அப்ப அது குருஸ்தலம், அங்கே குரு பகவான் வீற்றிருக்கிறார். அதே மாதிரி நீங்க மேசத்துக்கு எடுங்க, செவ்வாயோட வீடுதானே மேசம், மேசத்துக்கு ஒன்பதாம் இடத்துடைய அதிபதியும் குரு பகவான் தான். அப்ப குருஸ்தலமாகிய திருச்செந்தூர்ல போய் நீங்க வந்து வழிபாடு பண்ணுகிற போது அப்பா வழிகளில் இருக்கக்கூடிய பூர்வீக கர்ம வினைகள் நிவர்த்தி செய்யப்படும், தன்னுடைய தாத்தா வழிகளில் இருக்கக்கூடிய பூர்வ வினைகள் எல்லாம் தீர்க்கப்படும். ஏன்னா நம்மளுடைய விருச்சிக ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியாதிபதியும் தனாதிபதியுமே குரு தான். இந்த ரெண்டு பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வருது இல்லையா. இப்போ எதற்காக நான் இதை சொல்றேன் அப்படின்னா, இந்த முருகனுடைய அருள் ஆற்றல் இருக்கு பாருங்க, சொல்லி மாளாது. என்னுடைய அனுபவங்களையும் நிறைய விஷயங்கள் அதை பார்த்துருக்கேன். அவருடைய கருணை, அவருடைய ஆற்றல், அவருடைய செயல் சொல்லவே முடியாதுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய பவர்ஃபுல்லான தெய்வம் தான் முருகன். நீங்க அங்க போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப விருச்சிகத்தை சேர்ந்தவர்கள், மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக போகலாமா, நிச்சயமாக போகலாம். உங்களுக்கு முக்கியமான தெய்வம் அது. நான் நிறைய அந்த பதிவுகளை சொல்லியிருக்கேன். ஒரு வெள்ளக்கார கலெக்டர்,
அங்கே போய் அந்த கோயிலுக்குள்ள சூவோட போறான். எப்படி போயிருப்பான்னு பாருங்க. அப்ப சாமியை மதிக்காத காலம். அப்ப வெள்ளக்காரருடைய ஆட்சியில நம்மளுடைய இந்து கடவுள்களை மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அந்த கலெக்டர் உள்ள போறார், போறார் போய் அங்க வந்து பற்றெல்லாம் வந்து பற்று வந்து சாமிக்கு அலங்காரம் பண்றதுக்காண்டி அவருக்கு அபிஷேகம் பண்றதுக்காக தொடச்சிட்டு இருக்காங்க. அப்ப இவர் கேட்டாரு, வேட்டியை வச்சு தொடச்சிட்டு இருக்கிய, சாமிக்கு வேர்க்குதோ கல்லுக்கு வேர்க்குமோ? கல்லுக்கு ஏதுடா வேர்வை? அப்ப என்ன வேணாலும் கேட்கலாம், அவன் ஆச்சு, அவன் கையில நம்ம இருக்கோம். அப்ப அந்த பற்று சொன்னாரு, மிகப்பெரிய ஒரு தைரியத்தோட என் சாமிக்கு வேர்க்கும்னா எங்க வேர்க்க சொல்லு, வேர்க்க சொல்லுவான் முருகனுக்கு, அது கல்லுதானயா? அப்ப சொல்றார் அந்த பற்று முருகனை பார்த்து, முருகா உன்னை கல்லுன்ட்டான், பல ஆண்டு காலங்கள் உன்னை தெய்வமா நாங்க கும்பிட்டு இருக்கோம், பல லட்சம் பேர் பல கோடி மக்கள் உன்னை இறைவா என்று கைகூப்பி முருகா அரோகரான்னு சொல்லிட்டு இருக்கோம், அப்படிப்பட்ட முருகனை பார்த்து அப்படிப்பட்ட தெய்வத்தை பார்த்து உன்னை கல் என்று சொல்லிவிட்டானே, அவனுக்கு உன்னுடைய காட்சியை காட்டையா, என் முருகனுக்கு வேர்த்து கொட்டுகிறது பாருங்கள் என்று சொல்கிறார். ஆச்சரியம், அந்த சிலை முழுவதையும் மல்லு வேட்டியை வச்சு தொடச்சி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வேர்த்து தண்ணி தண்ணியா ஊத்துது முருகனுடைய அந்த சிலையில. அதிர்ந்து போனான் வெள்ளைக்கார கலெக்டர். உடனடியாக கூப்பிட்டு சுவை கலட்டிட்டு, இன்னைக்கு நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைக்கு அத்தனைக்கும் என்னுடைய செலவுல நடக்கட்டும், இந்த கோவிலுக்கு ஏதாவது முக்கியமான பொருள்கள் வேணுமா அதை நான் வாங்கி தந்துடுறேன். காட்டினாரா இல்லையா? அதுதான் ஐயா முருகன், அதுதான் திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவன். அவருடைய வரலாறுகளை அவருடைய இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு ஒரு பவர். அந்த அந்த கடற்கரையில எந்த இடத்துலயாவது போய் பாருங்க, கடல் கரையில அவ்வளவு உயரமான கோவில்கள் நிக்குமா? இன்றளவும் கம்பீரமாக நிற்கிறது. இந்த விருச்சிக ராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு பரிகாரமான விஷயம் அந்த முருகன் கோவில். எதற்காக சொல்றேன் அப்படின்னு கேட்டுக்கங்க, கொடிமரம் அங்கே நடுவதற்காக. அந்த சுத்தி வட்டாரத்தில் உள்ள ஊர் மக்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணி முருகனுக்கு ஒரு சந்தன மரத்துல சந்தனத்துல கொடிமரம் வைக்கணும் அப்படின்னு முடிவுக்கு வராங்க. சந்தன மரம் கிடைக்கல, நேரா இருக்கணும், ஒரே மரமா இருக்கணும் இல்லையா? அப்ப காட்டுக்கு போறதுக்கு தங்கமுத்து ஆசாரி ஒருத்தர் கூப்பிட்டு அந்த ஆசாரி அனுப்புறாரு. அந்த ஆசாரி போறதுக்கு முன்னாடி அங்க வந்து யாராவது ஒரு மந்திரவாதியை கையில பிடிச்சுதான் போவாங்க. காட்டுல போய் நம்ம சும்மா போய் ஏத்திட்டு வந்துட முடியாது இல்லையா? நீளமான மரங்களை கொண்டு வரது சாதாரண விஷயம் இல்லை. அப்ப கூப்பிட்டு பேசும்போது அங்க ஒரு மரக்காயரை கூப்பிட்டு, நீங்க வாங்க போகணும், இந்த மாதிரி மரம் பார்க்கணும், திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மரம் வட்டணும். அந்த மரக்காயருடைய மனைவியினுடைய கனவுல தோன்றி, உன் கணவன் போகக்கூடாது, போனா அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லுது. அதையும் மீறி அவர் போறார். இந்த அம்மா சொன்னாங்க கேட்கல. இவர் போய் அந்த அம்மனை போய் வழிபடுறார். அந்த அம்மன் சொல்லுது, அம்மனுடைய கண்ணீரிலிருந்து கண்களிலிருந்து கண்ணீர் வருது. அப்ப இந்த ஆசாரி கேட்கிறார், ஐயா அம்மா, நான் ஒரு நல்ல காரியத்துக்காக முருகனுக்காக இந்த குடிமரத்தை வெட்ட போகும்போது கண்ணுல கண்ணீர் வருது. அப்போ ஒரு அந்த வார்த்தைகள் அந்த அம்மன் வாயிலிருந்து வர்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன தோணுதுன்னா, உன்னை தவிர யாரும் உயிரோடு இருக்க போறதில்லைன்னு சொல்லு. ஏன்னா 20-22 மாட்டு வண்டியில போறாங்க, ஒண்ணுமே சொல்ல முடியல. அம்மா தாயே அதெல்லாம் நடக்கக்கூடாது, நீங்க தான் காப்பாத்தணும், எப்படியும் கொடிமரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிட்டு போறாரு. ஆனா இந்த தங்கமுத்தாசாரிக்கு பயங்கரமான பயமும் வேற. அப்ப சுத்தி முத்தி போய் ஒரு இடத்துல போய் பாக்குறாங்க, நிறைய இடங்களை பாக்குறாங்க, மரம் கிடக்கல. இன்னொரு பெரிய காட்டுக்குள்ள போறாங்க, அங்க ஒரு பெரிய சந்தன மரம் இருக்கு, பலமான மரம் இருக்கு. அந்த மரத்தை வெட்டணும் அப்படின்னா அதுல 21 மாட தெய்வங்கள் இருக்கு, அதை கட்டிட்டு தான் வெட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மரக்காயர் அதை கட்டுற அந்த அந்த தேவதைகள் அதை வெட்ட அனுமதிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் கட்டிட்டேன் வெட்டுங்கிறாரு, கட்டுக்குள்ள அது வரல. அப்ப இவங்க வெட்டுறாங்க, வெட்டவன அந்த கோடாளி தெரிச்சு வந்து இந்த ஆசாரியை மட்டும் விட்டுட்டு அத்தனை பேரையும் அடிச்சு கொண்டுருச்சு, அவ்வளவு பேருமே இறந்து போறாங்க. அதோட இந்த ஆசாரி பதறி போறாரு, 22 மாட்டு வண்டி அங்க நிக்குது. ஓடி வர்றாரு, ஓடி வந்து சொரிமுத்த ஐயனாருங்கிறது அந்த ஆற்றங்கரையில இருக்கு. நம்ம எல்லாரும் நம்ம பார்ப்போம் இல்லையா அந்த ஆறுல, அந்த ஆற்றங்கரையில வந்து உட்கார்ந்து அந்த சொரிமுத்து ஐயனார்ட்ட வேண்டுதல் பண்ற, எப்படியாவது இந்த திருச்செந்தூர் முருகன் இப்படி பண்ணி இந்த மாதிரி நடந்து போச்சு. அதே அந்த 21 மாட தெய்வங்களும் வந்து சொரிமுத்து ஐயனார்ட்ட நிக்குது.
அப்ப சொரிம் தேயனார் கூப்பிட்டு சொல்றாரு, முருகனுக்கு ஒரு நல்ல காரியத்துக்கு முருகன் கோவிலுக்கு தானே போகுது, அந்த மரத்தை வெட்ட அனுமதிங்க. இது வந்தவங்களை எல்லாம் நீங்க பழி வாங்கிட்டீங்களே, இது பெரிய பாவச்செயல் அல்லவா? அதனால இந்த 22 மாட தெய்வங்களுமே அந்த மரத்தை வெட்டி அந்த 22 மாட்டி வண்டியில ஏத்தி கொண்டு வந்து நீங்களே அங்க திருச்செந்தூர்ல இறக்கிறோம். சரி, அப்ப நாங்க எங்க போய் தங்குவோம் அப்படின்னு அந்த மாட தெய்வங்கள் கேக்குது. அப்ப அந்த சொரிமுத்தையனார் சொல்றாரு, நீங்க அந்த கொடிமரம் நட்டு வணங்கிய பிறகு அந்த கொடிமரத்திலேயே நீங்க தங்கிக்கலாம், வரக்கூடிய வேண்டுதல் செய்யக்கூடிய பக்தர்களுக்கு உங்களுடைய அருள் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கணும், அவங்கள நீங்க காப்பாற்றணும். அதை ஏற்றுக்கொண்டு அந்த மாட தெய்வங்களே அந்த மரத்தை வெட்டி கொண்டு வந்து அங்க நட்டதாக ஒரு வரலாறு. இன்னைக்கும் அந்த திருச்செந்தூர் முருகன் கோவில்ல காலையில அதிகாலையில 5 மணிக்கு அந்த கொடிமர பூஜை நடக்கும். அந்த பூஜையில கலந்துகிட்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய விஷயங்கள் இருந்தாலும், எவ்வளவு பெரிய மன கஷ்டங்கள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும் நிச்சயமாக நிவர்த்தி செய்யப்படுகிறது. அதன் பிறகு முருகனையும் தட்சிணாமூர்த்தியையும் முருகனையும் வள்ளி தெய்வானைக்கு பூப்பழம் தேங்காய் மாலை போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு உள்ளே இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு மஞ்ச வஸ்திரம் வாங்கி சாத்தி வழிபாடு பண்ணிட்டு வந்தா குழந்தை பாக்கியம் இல்லையா, பொருளாதார கஷ்டமா, வாழ்க்கையில் விரக்தியா, கணவன் மனைவி பிரிவா, உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு, அத்தனையும் தீர்க்கப்பட்டு நீங்க ஒரு புத்துணர்ச்சி பெற்ற மனிதராக வெளியே வர முடியும். அவ்வளவு பெரிய சிறப்பான அம்சம் பெற்றதான் திருச்செந்தூர். சாதாரண விஷயம் இல்லைங்க. அந்த முருகனுடைய அருளை, அந்த கோவிலுடைய வரலாறுகளை நிறைய சொல்லி போலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு நம்ம அவருடைய. அவர் சாதாரணமாக முருகன் ஒவ்வொரு விஷயத்தையும் அடையல. அவர் திருச்செந்தூர்ல வந்து அவர் அமரும்போது சூரனை வதம் செய்வதற்கு எவ்வளவோ கஷ்டங்கள் பட்டு அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த வேல் முழு சக்தி பெற்றவை, சக்தியின் மூலமாக முருகனுக்கு கொடுக்கப்பட்டது சூரனை வதம் செய்வதற்காக. அப்பேற்பட்ட அந்த பெரிய பரமாத்மா, அந்த பெரிய தெய்வம், அந்த பெரிய அற்புதமான முருக கடவுள் அமர்ந்திருக்கக்கூடிய திருச்செந்தூர்ல போய் இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நபர்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த சித்தர்கள் வழிபாடு முதல்ல கடலில் குளிச்சிடணும், நாளிக்கடலில் குளிச்சிடணும், சித்தர்கள் வழிபாடை பண்ணிக்கணும். அதே மாதிரி அதிகாலை பூஜை நடக்கக்கூடிய கொடிமர பூஜையில கலந்துக்கணும், வள்ளி தெய்வானையை வழிபடணும், அங்கே இருக்கக்கூடிய திருச்செந்தூர் வழிபாடையும் கலந்துக்கணும். உங்க அத்தனை பிரச்சனையும் தீர்க்கப்பட்டு சகல சம்பத்துக்களும் பெற முடியும் நண்பர்களே. வாழ்க வளமுடன். என்றும் அன்புடன் ராமநாதபுரத்திலிருந்து தனசேகரன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.